எல்லாருக்குமே வணக்கம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா, இல்லைனா யாராக இருந்தாலும் சரி, சப்போஸ் நீங்கள் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் இல்லைனா ஸ்டார்ட் அப்பை ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான தான். அண்டு மெயினாக எதுக்கு இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன்னா, நிறைய பேர் அவங்களோட காலேஜில் காலேஜ் முடித்தோடனே இல்லைனா ஃப்யூச்சரில் ஏதாச்சும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் எதில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த ப்ராப்பர் ஐடியா இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மெயினாக உங்களுக்கான தான். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட 5 லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி சொல்ல போகிறேன், இல்லைனா ஸ்டார்ட் அப் ஐடியாஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா நீங்கள் கூட இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லைனா ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லைனா யாராக இருந்தாலும் சரி நீங்கள் கூட இந்த பிஸ்னஸை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பொதுவாக எல்லாருக்குமே நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா முக்கியமாக நிறைய பேர் நிறைய பிஸ்னஸை வந்து சீக்ரெட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, அதுவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த சேனல் மூலிமா அந்த எல்லா பிஸ்னஸ் ஐடியாஸ், ஜாப்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதுக்கோசம்னாச்சா நீங்கள் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது எதுக்கு நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன்னா, ஏன்னா இந்த சேனலில் நான் உங்ககிட்ட நிறைய ஜாப் ரோல்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்கேன், நிறையா ஜாப்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் நம்ம ஏதாச்சும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்குமே, ஏதாச்சும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ஐடியாவில் இருக்கலாம். ஸோ மெயினாக நான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறேன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிறது எவ்வளோ பெட்ரு, ட்ரை பண்ணாமல் சும்மா இருக்கிறத விட ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிறது எவ்வளோ பெட்ரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிக்ரெட் பண்ணுவீங்க, ஐயோ நம்ம அப்போவே அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்கலாமே, மேபி அதில் சக்ஸஸ் கிடச்சிருக்குமே, அது மாதிரி நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரிக்ரெட் பண்ண வேணாம்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகுறீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் எந்த MBA டிகிரி பண்ணால் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குது, இல்லைனா நீங்கள் அதில் ஃபெயில் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் நான் உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறேன்னா உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் ஐடியா பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதில் நிறைய விஷயத்த நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கும். இப்போது ஃபஸ்ட்டு லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியா என்னென்னா கேஃப்டேரியா, இல்லைனா இல்லையே நீங்கள் ஒரு டீ கடை கூட ஓப்பன் பண்ணலாம். இப்போ எதுக்கு ப்ரோ நீ டீ கடையில் ஓப்பன் பண்ண சொல்கிற அது மாதிரி கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு எல்லா பிஸ்னஸுமே ஒன்று தான், நான் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் பார்க்குறேன், எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஸோ அதனால் எதுக்கு நீங்கள் டீ கடை ஓப்பன் பண்ணுங்கள் அது மாதிரி நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் என்னைய மாதிரி ஒரு ஆவரேஜ் இன்ஜினியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லைனா நீங்கள் நிறைய இன்ஜினியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இன்ஜினியரை விட ஒரு டீ கடை ஓனர் நல்லாவே ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். அதுக்குன்னு இன்ஜினியரை நான் வந்து தப்பாக சொல்லலை, நானே ஒரு இன்ஜினியர் தான், இன்ஜினியரிங் இல்லாமல் இந்த உலகமே ரன் ஆகாது, இன்ஜினியரை நான் வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், நானே அதில் தான் இருக்கேன். ஆனால் எதுக்கு நீங்கள் டீ கடை ஓப்பன் பண்ணுங்கள் அது மாதிரி நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ ஒரு டீயோட ப்ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 ரூபீஸு, 20 ரூபீஸு, 30 ரூபீஸு, அதுக்கப்புறமே இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ்க்கே டீ கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு பெரிய கடை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 50 ரூபீஸு, 100 ரூபீஸு அந்தளவுக்கு ரேட்டு வச்சு செல் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த கேஃப் காஃபி டே போனீங்கன்னா அங்கே ஒரு காஃபியுமே 100 ரூபீஸு, 200, 300 அதுக்கு மேலே கூட இருக்கும். ஆனால் இந்த சப்போஸ் நீங்கள் ஒரு டீயை 10 ரூபீஸ் இல்லைனா 20 ரூபீஸ்க்கு கூட நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா அந்த டீ உருவாக்குறதுக்கு அந்த பொருளாக தேவைப்படும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் பால் தேவைப்படும், சர்க்கரை தேவைப்படும், டீ தூள் தேவைப்படும், இது எல்லாமே நீங்கள் போட்டு ஒரு டீயை உருவாக்கி ஒரு 10 ரூபீஸ் இல்லைனா 20 ரூபீஸ்க்கு கூட நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரிஜினல் அந்த டீ உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 to 6 ரூபீஸ் தான் ஆகும். ஆனால் நீங்கள் அந்த டீயை வந்து 10 ரூபீஸ், 20 ரூபீஸ்க்கு செல் பண்ணலாம். அதில் உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே அதிகம், இல்லைனா அந்த கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின்னு சொல்லுவோம், அது உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் ரொம்பவே கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா நீங்கள் டீ கடை கூட ஓப்பன் பண்ணலாம். இப்போ சப்போஸ் உங்களோட டீ கடை வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, அது மூலிமா உங்களுக்கு நல்ல ரெவென்யூ, நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட மல்டிபிள் பிரான்ச்சஸ் கூட ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் உங்களோட ஒரு ஃப்ரான்ச்சைஸி கிரியேட் பண்ணி அதை கூட நீங்கள் செல் பண்ணலாம். அது மூலிமாவும் நீங்கள் ஒரு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும், அதில் ஃபீஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் ரொம்பவே நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, டீ கடை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஜூஸ் கடை வச்சு கூட பிஸ்னஸை நீங்கள் நல்லாவே பண்ணலாம். இது மூலிமா நீங்கள் ஒரு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இப்போது இதில் சப்போஸ் நீங்கள் ஒரு டீ கடை ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய பொருட்கள்லாம் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிச்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறையா
பாத்திரங்கள் நிறைய பொருட்கள்லாம் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி போடணும். அதே மாதிரி அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள், சேரு, ஃபேனு, அதுக்கப்புறமா வாலெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பெயிண்டிங்கு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி போடுற மாதிரி வரும். ஸோ அதனால் நீங்கள் மேனுவலாக போயிட்டு நீங்களே வாங்கி ஒரு டீ கடை நீங்கள் செட்டப் பண்ணலாம். இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்பவே பெருசாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த தலைவலியெலாம் வேணாம்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நிறைய இந்த டீ கடையோட ஃப்ரான்ச்சைஸிலாம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பை பண்ணலாம். நிறைய ஃப்ரான்ச்சைஸிலாம் செல் பண்ணுவாங்க, அதை நீங்கள் உங்களோட லொக்கேஷனில் செட்டப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும் நிறைய ஃப்ரான்ச்சைஸிலாம் இருக்குது உங்களோட சிட்டிலே. பார்த்தீங்கன்னா நிறையா பெரிய பெரிய ஃப்ரான்ச்சைஸிலாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஎஃப்சி, பீஸா ஹட்டு, டாமினோஸு, மெக்டோனல்ஸு, பர்கர் கிங்கு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரான்ச்சைஸிஸ், அதுக்கப்புறமா நிறையா ஃபுட் ஸ்டோர்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஏரியாவில் இந்த கேஎஃப்சி இது மாதிரி ஸ்டோர்லாம் பார்க்குறீங்கன்னா, அது அந்த கம்பெனியோட சேர்மனு இல்லைனா சிஇஓ இல்லைனா ஃபவுண்டர் ஓன் பண்ணல, நம்மளை மாதிரி இல்லைனா நிறைய சாதாரண ஒரு மக்கள் தான் வந்து இந்த கடையை வந்து ஓன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படின்னா அவங்களோட அந்த ஃப்ரான்ச்சைஸி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கேஎஃப்சியோட ஃப்ரான்ச்சைஸி அப்ளை பண்ணலாம். இப்போ நான் அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு கேஎஃப்சியோட ஃப்ரான்ச்சைஸி வந்து அப்ளை பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்னோடய ஏரியாவில் வந்து ஒரு கேஎஃப்சி ஸ்டோர் வைக்கணும், அது மாதிரி அவங்களோட வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறேன்னா, அதுக்கு பார்த்திங்கன்னா சில ஃபீஸ்லாம் இருக்கும், அதுக்கு நான் நிறையா சார்ஜஸ்லாம் கொடுக்குற மாதிரி வரும், அது பல கோடியில் கூட இருக்கலாம். ஸோ அதனால் அது பே பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட ஊரில் வந்து அந்த கேஎஃப்சி ஸ்டோரை வந்து செட்டப் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அதனால் அவங்களோட பிராண்டிங்கில் எனக்கு வந்து ஒரு ஸ்டோரை வந்து செட்டப் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அதை தான் நம்ம ஃப்ரான்ச்சைசின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனியோட ஃப்ரான்ச்சைசி வாங்குறீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே நீங்கள் லேக்ஸில் கூட ஏர்ன் பண்ணலாம், அதுக்கப்புறமா ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கும். ஸோ அது பார்த்துட்டு நிறைய பேர் உங்களோட ஸ்டோரில் வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரான்ச்சைசி வாங்கினதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லேக்ஸில் கூட ஏர்ன் பண்ணலாம், அதுக்கப்புறமா போக போக ஃப்யூச்சரில் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுத்துடலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் மேனுவலாக நிறைய பொருட்கள்லாம் வாங்கி நீங்கள் உங்களோட ஓன் கடை கூட ஓப்பன் பண்ணலாம். இப்போது செகண்ட் பிஸ்னஸ் ஐடியா என்னென்னா, நீங்கள் உங்களோட ஓன் கஸ்டமைஸ்டு மர்ச்சன்டைஸை செல் பண்ணலாம். இல்லைனா ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இது பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு டிஷர்ட், இதை நீங்கள் செல் பண்ணலாம். இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் ரொம்பவே கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ இந்த பிஸ்னஸ்ன்னு என்னென்னா, ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நிறைய கஸ்டமைஸ்டு டிஷர்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணி, இல்லைனா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருக்குன்னா அந்த ஃபோட்டோவை டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணி தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூபோட லோகோ இருக்குது. ஸோ இதை தான் நம்ம கஸ்டமைஸ்டு டிஷர்ட்னு சொல்லுவோம். அதேமாரி நிறைய பேர் உங்களோட ஃபோட்டோவை இந்த மக்கில் பிரிண்ட் பண்ணி தருவாங்க, பாட்டிலில் பிரிண்ட் பண்ணி தருவாங்க, அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு லோகோ இருக்குன்னா அதை வந்து கேப்பில் பிரிண்ட் பண்ணி தருவாங்க, அதுக்கப்புறமா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி தருவாங்க. இது எல்லாமே நம்ம கஸ்டமைஸ்டு மர்ச்சன்டைஸ்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த பிஸ்னஸை எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும்னா, அதுக்கு நீங்கள் சில மெஷினரிலாம் வாங்குற மாதிரி வரும். ஒரு ரூம் மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணி அதில் நீங்கள் இந்த மெஷினரிலாம் வைக்கிற மாதிரி வரும். சில மெஷின்ஸ்லாம் நீங்கள் இந்த பிரிண்டிங் மெஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வாங்கி அந்த ரூமில் வைக்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். ஒரு ஷாப்பிஃபை வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதில் நீங்கள் இந்த கஸ்டமைஸ்டு மர்ச்சன்டைஸை லிஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமைஸ்டான டிஷர்ட்டு, ஹுடிஸு, கேப்பு, அதுக்கப்புறமா இந்த மக்கு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அந்த வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணி நிறைய பேருக்கிட்ட நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்னா, மக்களுக்கு எது மாதிரி டிசைன்ஸில் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், மக்களுக்கு எது மாதிரி கிராஃபிக்ஸில் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், மக்களுக்கு அவங்களோட டிஷர்ட்டில் எது மாதிரி டெக்ஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், அதை பேஸ் பண்ணி நீங்கள் நிறையா டிசைன்ஸை க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸில் பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் அந்த வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் நிறைய பேர் அந்த பொருளை வாங்கணும்னா, உங்களுக்கு சேல்ஸ் வேணும்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸ் இல்லைனா வெப்சைட்டை ஃபேஸ்புக் ஆட்ஸ் மூலிமா ப்ரொமோட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் மூலிமா ப்ரொமோட் பண்ணலாம், ஐ மீன் ரெண்டு ஒன்று தான், கூகுள் ஆட்ஸ் மூலிமா ப்ரொமோட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் நிறைய ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணி, ஐ மீன் போஸ்ட் பண்ணி, அது மூலிமா உங்களுக்கு நிறைய சேல்ஸ்லாம் வரும். இல்லைனா நீங்கள் ரொம்பவே நல்ல விஷயம் என்ன பண்ணலாம்னா, இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய டிக்டாக் வீடியோஸ்லாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்க மூலிமா நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் அவங்கக்கிட்ட சில ப்ராடக்ட்ஸ்லாம் ஃப்ரீயாகவே கொடுங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்லாம்
இன்ஃப்ளூயன்சர்லாம் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி தருவாங்க. ஸோ அது மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல சேல்ஸ் வரும். ஸோ அதனால் ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நீங்கள் கஸ்டமைஸ்டு மர்ச்சன்டைஸை க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் அந்த வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணி அது மூலியமாக உங்களுக்கு நிறைய சேல்ஸ் வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இது மூலியமாக உங்களுக்கு நல்லாவே சேல்ஸ் வரனால இது மூலியமாக நீங்கள் ரொம்பவே நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ தேர்ட் பிஸ்னஸ் ஐடியா என்னென்னா, நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணலாம். இதை கூட நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலே ஸ்டார்ட் பண்ண முடியும். நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது, அவங்க டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணி கூட ஒரு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், எது மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னால், இந்த ஃபோட்டோஸு, வீடியோஸு, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு PDF, எக்ஸலோட இந்த ப்ரீமியர் டெம்ப்ளேட்ஸு, எக்ஸல் ஷீட்டு, இல்லைன்னா இந்த இபுக்கு, அதுக்கப்புறமா நிறைய பார்த்தீங்கன்னா ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் செல் பண்ணி கூட ஒரு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்கன்னா, இல்லைனா நீங்கள் இந்த ஃபோட்டோஸ்லாம் நல்லா எடிட் பண்ணுவீங்கன்னா, இல்லைனா நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக இருக்கீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபோட்டோவே ஷூட் பண்ணி அதை நல்லா எடிட் பண்ணி இந்த ஷட்டர் ஸ்டாக்கு, ஐ ஸ்டாக்கு, அடாப்ட் ஸ்டாக்கு, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அந்த வெப்சைட்ஸில் நீங்கள் இந்த ஃபோட்டோஸை செல் பண்ணி நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறமா எப்படி நீங்கள் ஃபோட்டோஸை அடாப்ட் ஸ்டாக் வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணி செல் பண்ணுறது, அதில் நான் ஒரு செப்பரேட் வீடியோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், வேணும்னா அந்த வீடியோ இந்த இடத்துல தரேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த வீடியோ வாட்ச் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் செகண்ட் என்ன பண்ணலாம்னா, நானே பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ஃபோட்டோஷாப்போட டெம்ப்ளேட்ஸு, அதுக்கப்புறமா நிறைய மாக்கப்ஸ்லாம் இருக்கும், அது பர்சனலாக நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா நிறையா இந்த ஃபோட்டோஷாப்போட டெம்ப்ளேட்ஸு, நிறைய ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸு, அதோட ஒரு PSD ஃபைலாக க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் செல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூடியூபோட தம்ப்நெயிலாக இருக்கு இல்லையா, இல்லைன்னா இந்த யூடியூபோட சேனல் ஆர்ட்டு, ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ரீமேட் டெம்ப்ளேட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் செல் பண்ணலாம். இல்லைன்னா இந்த இன்ஸ்டாகிராமோட போஸ்ட்டு, ஸ்டோரிஸு, ஸோ அதோட டெம்ப்ளேட் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் PSD ஃபார்மேட்டில், அதை நீங்கள் செல் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஃபேஸ்புக்கோட போஸ்ட்டு, அந்த கவர் ஃபோட்டோ, அதை நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் செல் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஆட் பேனர்லாம் இருக்கும், நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு நிறைய ஆட்ஸ்லாம் ஷோ ஆயிருக்கும், ஸோ அந்த சைஸில் நீங்கள் நிறையா ஆட் பேனர் டெம்ப்ளேட்லாம் க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் செல் பண்ணலாம். இல்லைன்னா இந்த பிஸ்னஸ் கார்டு, அதுக்கப்புறமா நிறைய மாக்கப்ஸ்லாம் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஷர்ட்டோட மாக்கப்பு, அதுக்கப்புறமா இந்த கேட்டலாகோட மாக்கப்பு, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும், நிறைய மாக்கப்ஸ்லாம் இருக்கும், அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு டெம்ப்ளேட்டாக க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் செல் பண்ணலாம். எது மாதிரி வெப்சைட்ஸில் செல் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ பிக்ஸு, தீம் ஃபாரஸ்ட்டு, இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஓன் வெப்சைட்டில் அந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணி அங்கே கூட நீங்கள் செல் பண்ணி ரொம்பவே நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸில் என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலேயே ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ண முடியும். இப்போது இதிலே நீங்கள் வேறு என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருக்கீங்கன்னா, இல்லைன்னா ஒரு வெப் டிசைனராக இருக்கீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா நிறைய இந்த ப்ரீமேட் வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் செல் பண்ணலாம். இல்லைன்னா இந்த வேர்ட்ப்ரெஸோட தீம்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் க்ரியேட் பண்ணி செல் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் எண்டு, PHP, ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கோடிங் லாங்குவேஜஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் நிறைய வெப்சைட்டோட டெம்ப்ளேட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி அந்த டெம்ப்ளேட்ஸை இந்த என்வேட்டோ மார்க்கெட்டு, தீம் ஃபாரஸ்ட்டு, இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஓன் வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணி கூட அதை நல்லாவே நீங்கள் செல் பண்ணி ரொம்பவே நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா, ஐ மீன் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கரிங் இன்கம் வந்துகிட்டே இருக்கும், ஐ மீன் ரெகுலராக உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை கூட கன்சிடர் பண்ணலாம். இல்லையா நீங்கள் ஃபோர்த்து என்ன பண்ணலாம்னா, நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இபுக்கோட டெம்ப்ளேட்லாம் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அதுலேயே பர்டிகுலராக இந்த இன்டிசைனோட டெம்ப்ளேட்லாம் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்டிசைனோட டெம்ப்ளேட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் செல் பண்ணலாம். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில ஐடியாஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இன்னும் நிறைய விஷயத்த நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்டாக க்ரியேட் பண்ணி செல் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியா கிடச்சிரும். இப்போது ஃபோர்த் பிஸ்னஸ் ஐடியா என்னென்னா, இதை கூட நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலே ஸ்டார்ட் பண்ண முடியும். அது என்னென்னா கோர்ஸ் கிரியேஷன் ப்ராஜெக்ட் மேனேஜர். இதை நீங்கள் ஒரு ஜாப்னு கூட சொல்லலாம், இல்லைனா நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட பார்க்கலாம். இப்போது இது மூலிமா நீங்கள் ரொம்பவே நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான ஸ்கோப் இருக்குது, அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த பிஸ்னஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இது மூலிமா நீங்கள் ரொம்பவே நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு வாட்டி லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வாட்டி கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இது மூலிமா நல்லாவே இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இப்போது
இந்த பிஸ்னஸில் என்ன வேலைனா உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் அவங்களோட கோர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களோட கோச்சிங் ப்ரோக்ராம்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு எப்படி வந்து அந்த கோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது அதுவே தெரியாது. சொல்ல போனோம்னா எனக்கே வந்து தெரியல, ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அது லேர்ன் பண்ணுறதுக்கு, எப்படி வந்து ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதுவே எனக்கு தெரியல. ஸோ கற்றுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலியே வந்துருச்சு. ரொம்பவே ஒரு பெரிய ப்ரொசீஜர்னே சொல்லலாம், எப்படி வந்து ஒரு கோர்ஸை க்ரியேட் பண்ணுறது, ரொம்பவே பெரிய ப்ரொசீஜர். ஸோ அதனால் நிறைய பேருக்கு எப்படி வந்து அந்த கோர்ஸ் க்ரியேட் பண்ணுறது அதுவே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி வந்து ஒரு கோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெக்கார்டட் வீடியோஸ்லாம் எங்கே வந்து ஸ்டோர் பண்ணுறது, எங்கே வந்து ஹோஸ்ட் பண்ணுறது, அதுவே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதுக்கப்புறமா அந்த கோர்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி வந்து வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணுறது, ஐ மீன் எப்படி அந்த லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணுறது, எப்படி அந்த செக்அவுட் பேஜ் க்ரியேட் பண்ணுறது, அந்த ப்ராடக்ட் பேஜ் க்ரியேட் பண்ணுறது, இதுவே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதுக்கப்புறமா எப்படி அந்த பேமெண்ட் கேட்வே இன்டிகிரேட் பண்ணுறது அதுவே தெரியாது, இமெயில் மார்க்கெட்டிங் மேனேஜ் பண்ண தெரியாது, அதுக்கப்புறமா ஒரு ப்ராப்பர் எல்எம்எஸ்ஸே கிடைக்கிறதில்ல, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து செட்டப் பண்ண தெரியாது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இதை நிறைய பேருக்கு தெரியாதனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நானே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் லேர்ன் பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஆனால் நீங்கள் நல்லா ரீசர்ச் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு 1 மந்த் இல்லைன்னா ஒரு 2 மந்தில் கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ஆகிடுச்சு இது ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா மற்றவங்களோட இந்த கோச்சிங் ப்ரோக்ராம்லாம் இருக்கு இல்லையா, அவங்களோட கோர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா, அதை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். ஸோ அது மூலிமா நீங்கள் மேனேஜ் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு ரொம்பவே நல்ல இன்கம் பே பண்ணுவாங்க. ஐ மீன் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் கூட நீங்கள் அவங்கக்கிட்ட சார்ஜ் பண்ணிங்கன்னா அவங்க உங்ககிட்ட ரொம்பவே நல்ல பே பண்ணுவாங்க. இப்போ இதில் நிறையா டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க, நிறையா டியூட்டர்ஸ்லாம் இருக்காங்க, அதுக்கப்புறமா நிறைய பேர் அவங்களோட ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அவங்களுக்கு பதிலாக ஒரு கோர்ஸை அவங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணி தந்து அவங்களோட கோர்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் அவங்கக்கிட்ட நல்ல சப்ஸ்கிரிப்ஷனில் அமௌண்ட் சார்ஜ் பண்ணலாம், இல்லைன்னா இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அவங்கக்கிட்ட அமௌண்ட் சார்ஜ் பண்ணலாம். இப்போது இதில் ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா சப்போஸ் நீங்கள் தான் கோர்ஸ் க்ரியேஷன் ப்ராஜெக்ட் மேனேஜர்னு வச்சுக்கோங்க, நான் தான் வந்து ஒரு டியூட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு வேர்ட்பிரஸ் கோர்ஸ் க்ரியேட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் ரெக்கார்டட் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிடுவேன், அந்த ரெக்கார்டட் வீடியோஸை நான் உங்ககிட்ட சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு பதிலாக ஐ மீன் என்னோடய கோர்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க, அந்த கோர்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் அந்த வீடியோவில் ஹோஸ்ட் பண்ணுறது, ஐ மீன் ஹோஸ்டிங்கில் நீங்கள் அந்த வீடியோஸை அப்லோட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா என்னோடய கோர்ஸை மேனேஜ் பண்ணுறது, அது எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட அமௌண்ட்டு பே பண்ணுவேன். இல்லைனா நீங்கள் இதுலேயே வேறு என்ன பண்ணலாம்னா ஒரு பெரிய கம்பெனியை கூட நீங்கள் உருவாக்கலாம், ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். எப்படின்னா நிறைய பேருக்கு எப்படி வந்து அந்த வீடியோஸை எடிட் பண்ணுறது, எப்படி வந்து கிராஃபிக் டிசைனிங் பண்ணுறது, அதுக்கப்புறமா எப்படி வந்து கேமராவை யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா எப்படி வந்து ஒரு கேமராவை மேனேஜ் பண்ணுறது, அதுவே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களோட கம்பெனியில் வீடியோ எடிட்டர்ஸ் ஹையர் பண்ணலாம், அதுக்கப்புறமா கிராஃபிக் டிசைனராக ஹையர் பண்ணலாம், கேமராமேனாக ஹையர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி அதுக்கப்புறமா நீங்களே ஒரு கோர்ஸ் க்ரியேஷன் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கீங்க. ஸோ அதனால் இத்தனை பேர் இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு கோர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி தரலாம். ஒரு கேமராமேன் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா வீடியோ எடிட்டர் அவங்களோட வேலை பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ராப்பராக நீங்களே ஒரு கோர்ஸை க்ரியேட் பண்ணி தரலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் அவங்க கிட்டே ரொம்பவே நல்ல இன்கம் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இப்போது ஒரு எல்எம்எஸ்ஸை வாங்கிறதுக்கு இல்லைன்னா ஒரு எல்எம்எஸ் உங்களுக்கு வேணும்னா அது ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 30,000, 40,000, ஏன் அதுக்கு மேலே கூட இருக்குது. நீங்கள் யூஎஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா $1,000 அந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் நிறைய பேருக்கு இந்த கோர்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்பவே நல்ல இன்கம் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ அதனால் இது மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்பரான கம்பெனியை உருவாக்கி அது மூலிமா கூட நீங்கள் ஒரு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இப்போது 5th பிஸ்னஸ் ஐடியா என்னென்னா நீங்கள் கன்சல்டன்சி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஃபீல்டு பற்றி நல்லா தெரியும்னா அது ரிலேட்டட் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு கன்சல்டன்சி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுலேயும் ரொம்பவே அதிகமான ஸ்கோப் இருக்குது. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போலாம் மெஜாரிட்டி ஆஃப் த பிஸ்னஸில் நிறைய பிஸ்னஸ்லாம் இந்த கன்சல்டன்ட்டு அட்வைசர்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கன்சல்டன்சி பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் ஃபாரினில் போயிட்டு படிக்கணும்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு கன்சல்டன்சி ஏஜென்சி மூலமாக தான் போவாங்க. ஸோ அந்த கன்சல்டன்சி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட இந்த வீசா ப்ராசஸ் பார்த்துப்பாங்க,
எஸ்ஓபி பார்த்துப்பாங்க, அதுக்கப்புறமா என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது, எந்த காலேஜ் வந்து நல்ல காலேஜ், எதில் வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், அதுக்கப்புறமா ஒரு ஒரு காலேஜ்லேயுமே எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, அதுக்கப்புறமா அக்கோமடேஷன் எவ்வளோ, ஸோ இந்த எல்லா ப்ராசஸ்மே அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம கன்சல்டன்சின்னு சொல்லுவோம். இது நான் உங்ககிட்ட வெறும் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், ஆனால் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் நீங்கள் கன்சல்டன்சி ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும்னா, நீங்கள் தாராளமாக அந்த ஃபீல்டில் ஒரு கன்சல்டன்சி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதுலேயே சப்போஸ் நீங்கள் காலேஜில் இருக்கீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது ரிலேட்டட் நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க, அது ரிலேட்டட் நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கோங்க, உங்களோட நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இது மாதிரியே நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டேஜில் அந்த ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் எது மாதிரி ஃபீல்டில் நீங்கள் இந்த கன்சல்டன்சியை ஸ்டார்ட் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனு, ஹியூமன் ரிசோர்ஸு, ஃபைனான்ஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, ஹெல்த் கேரு, ஐடி செக்டரு, அதுக்கப்புறமா நிறையா இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஃபீல்டு இருக்குது. ஸோ நிறைய ஃபீல்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கன்சல்டன்சியை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நிறைய கஸ்டமருக்கு கன்சல்டன்சி ப்ரொவைட் பண்ணும்போது நீங்கள் லேக்ஸில் கூட ஏர்ன் பண்ணலாம் பர் மந்த்துக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் யாராச்சும் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வராங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் ப்ராப்பரான அட்வைஸ் பண்ணுங்கள், ப்ராப்பரான நாலேஜ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள், ப்ராப்பராக நீங்கள் அவங்களுக்கு கைடு பண்ணுங்கள். இதுதான் ஒரு நல்ல கன்சல்டன்ட்டோட வேலை. இதுதான் அந்த 5 பெஸ்ட்டான பிஸ்னஸ் இல்லைனா ஸ்டார்ட் அப் ஐடியாஸ். இதை யார் வேணும்னாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃப், இல்லைனா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கிராஜுவேட்டு, ஃப்ரெஷரு, யாராக இருந்தாலும் சரி, இந்த பிஸ்னஸை ரொம்பவே கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில், இல்லைனா வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த பிஸ்னஸஸில் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே அதிகம். அதனால தான் இந்த பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி சொன்னேன். ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லி ஆகணும். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா, ஐ மீன் பார்ட் 3 வேணும்னா, என்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரப்போகிற பிஸ்னஸ் ஐடியாஸ், பர்சனல் ஃபைனான்ஸ், ஆன்லைன் ஏர்னிங், ட்ரஸ்டட் அர்னிங் ஆப்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், இது ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.